ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, பேங்க் ஆஃபரோட நெட் பேங்கிங்கோட லாகின் பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். பிஓபி வெப்சைட்டுடைய ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. வந்ததும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரீட்டைல் யூசர் லாகின், கார்பரேட் யூசர் லாகின் அப்படின்ட்டு இருக்கோம். நம்ம வந்து ரீட்டைல் யூசர் லாகினில் போயிடலாம். அதாவது பர்சனல் பேங்கிங் வச்சுருக்கவங்க ரீட்டைல் யூசரில் தான் போனோம். கரண்ட் அக்கௌண்ட், அதாவது கம்பெனி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க கார்பரேட் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நம்ம பர்கெட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ரீட்டைல் யூசர் லாகின், இது வந்து பர்சனல் பேங்கிங் வச்சுருக்கவங்களுக்கு இதில் தான் போகணும். அதனால் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே யூசர் ஐடி கேட்குது. அதாவது உங்களுடைய யூசர் ஐடி என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ரீசெட் பாஸ்வேர்டு ஸ்லாஷ் பர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். யூசர் ஐடியை வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும், இல்லைன்னா வந்து யூசர் ஐடியை டைப் பண்ணுங்கன்னு கேட்கலாம். இப்போ வந்து செட் பாஸ்வேர்டு ஸ்லாஷ் ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டுருக்கு, இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணினதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. அதாவது ரீஜென்ரேட் சைன்இன் ஸ்லாஷ் ட்ரான்சாக்ஷன் ஆர் போத் பாஸ்வேர்டு யூஸிங் இமெயில் ஆர் மெயில் ஓடிபி. அதாவது இமெயில் ஓடிபியும் வரும், மொபைல் ஓடிபியும் வரும். ரெண்டு ஓடிபியும் போட்டு நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாக்க ரீஜென்ரேட் சைன் அண்ட் யூஸிங் கியூஎன்ஏ அண்ட் ஓடிபி. அதாவது கொஷின் அண்ட் ஆன்சர் ஏற்கனவே நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கொஷின் அண்ட் ஆன்சர் பண்ணியிருப்போம். அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் அப்போ அதுக்கப்புறம் வந்து ஓடிபி, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாஸ்வேர்டை செட் பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட் பாஸ்வேர்டு யூஸிங் டெபிட் கார்டு. டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு. இது வந்து ஃபஸ்ட்டில் உள்ளது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா மெயில் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன்லேயும் மெயில் இருக்குது. அதனால் மெயில் வந்து செப்பரேட்டாக போய் சிஸ்டத்தில் லாகின் பண்ணுங்கிறது இல்லை. அதனால் மெயில் வந்து நம்ம செல்ஃபோனுக்கே வந்துடும், மொபைல் ஓடிபியும் வந்து நம்ம மொபைலுக்கு வந்துடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு உள்ளதே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் தான் இப்போ வந்து யூசர் ஐடி வந்து இதில் காமிக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் வந்து பேங்கில் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். அதாவது 91 போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து எரர் காமிக்கும். இப்போ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ஓடிபி இமெயில் ஓடிபி ரெண்டுமே கேட்குது. அதாவது இப்போ வந்து ஓடிபி வந்து நம்ம செல்ஃபோனுக்கும் வந்திருக்கோம், இமெயில் ஐடிக்கும் வந்திருக்கோம். அதாவது பேங்கில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் வந்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டில் உள்ளதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ஓடிபி அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் மொபைலுக்கு வந்து ஓடிபி என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இமெயில் ஓடிபி அப்படிங்கிறதுல இமெயிலுக்கு வந்து ஓடிபி என்டர் பண்ணுங்கள். எந்த மொபைலுக்கு வந்து வந்துச்சு இல்லை எந்த இமெயில் ஐடிக்கு வந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஹின்ட்ஸ் இருக்கும். அதாவது லாஸ்ட்டு 3 digit நம்பர் இருக்கும். அதே மாதிரி இமெயில் ஐடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 letters வந்து காமிப்பாங்க என்ன மெயில் ஐடி அப்படிங்கிறத வந்து. இது மேலே வந்து நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இந்த பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிடுங்க. அதாவது மொபைலுக்கு வந்து ஓடிபியும் இமெயிலுக்கு வந்து ஓடிபியும் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்போ வந்து செட் ஸ்லாஷ் ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து ரீசெட் பண்ண போகிறீங்க, அதாவது சைன்இன் பாஸ்வேர்டா இல்லை வந்து ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டா இல்லை வந்து ரீசெட் சைன்இன் அண்டு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, அதாவது ரெண்டு பாஸ்வேர்டு போய் மாற்றணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதில் போயிட்டு நம்ம வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோன்னா எந்த பாஸ்வேர்டு வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து லாகின் பாஸ்வேர்டு தான் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது சைன்இன் பாஸ்வேர்டு தான் லாகின் பாஸ்வேர்டு. அதனால் இப்போ வந்து ரீசெட் சைன்இன் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டர் நியூ சைன்இன் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்குது. அதாவது நியூ சைன்இன் பாஸ்வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அதாவது ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அதாவது ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாமே மிக்ஸ் ஆகி வர்றது மாதிரி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குமார் அப்படின்னு வச்சுக்கோங்க, குமார் அட்டு போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயர் இல்லை ஏதாவது உங்களுக்கு பேன்ஷன் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போட்டுவிடுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த குமார் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கே வந்து கேபிட்டல் லெட்டரில் வச்சிங்க, எல்லாமே அவங்க பாஸ்வேர்டு பாலிசி வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகிடும். இப்போ வந்து ஒரே டைமில் ஓகே ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கட்டத்தில் வந்து என்ன பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணுறோமோ அதையே தான் வந்து கீழே என்டர் பண்ணோம்.
என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த பாஸ்வேர்டு இஸ் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இதுதான் வந்து பேங்க் ஆஃப் பரோடா நெட் பேங்கிங்கோட சைன் அண்ட் பாஸ்வேர்டு வந்து மாற்று மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக வந்து நம்மளை வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண சொல்லுவோம் சிஸ்டமே. அதாவது ஒரு 3 மந்த் 4 மந்த் முடிஞ்சிச்சுனாக்க, இல்லை நம்ம வந்து நம்மளாகவே வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக வேண்டி நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு அடி 2 மாதத்துக்கு ஒரு அடி நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.